இவங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டு ஆதிகேசவன் பிரம்மராயர் கிட்ட வந்து விஷயத்த சொல்றான். அதை கேட்ட பிரம்மராயர் உடனே உடையாளூர்ல இருக்கிற கருவூர் தேவரை பார்க்க போகணும்னு சொல்றாரு. ஆதிகேசவன் அதுக்கு கொல்லிமலையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் அனுப்ப போறோம்னு கேட்கவும் பிரம்மராயர் காரி குளிப்பாகைன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை தானே அங்க அனுப்ப போறேன்னு சொல்றாரு. நாம கருவூர் தேவரை போய் பார்ப்போம், அவர் எல்லாம் தெரிஞ்சவர், அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்ல. அவரா வாய திறந்து கேக்குற வரைக்கும் நம்மளா எதுவும் பேசிக்க வேண்டாம். இதுக்கு நடுவுல பஞ்சவன் மாதேவி கிட்டே இருந்து ஆள் யாராவது வந்தானா அவனை வழியிலேயே மடக்கி விவரம் என்னன்றத தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மராயரும் ஆதிகேசவனும் பழமர் நேரிலேருந்து உடையாளூர் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.